ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சந்தானம் நடிப்பில் உருவாகியிருக்கிற சபாபதி படம் பற்றி முக்கியமான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காமெடினா தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி தற்போது லீட் ரோல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற சந்தானம் வருஷத்துக்கு ரெண்டு படங்கள்லையாவது நடிச்சிட்டு இருக்காரு. லாஸ்டா சந்தானம் நடிப்பில் ஓடிடியில் ரிலீஸ் ஆன டிக்கிலோனா படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து சந்தானம் நடிப்பில் அடுத்து ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் சபாபதி. இந்த படமும் காமெடிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததான் உருவாயிருக்கு. இந்த படத்தை ஆர்கே என்டர்டெயின்மெண்ட் சார்பில் சி ரமேஷ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஆர் ஸ்ரீனிவாச ராவ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ட்ராமா காமெடி கலந்து உருவாயிருக்கிற இந்த படத்தை வர நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த படத்துடைய சேட்டலைட் ரேட்ஸை கலர்ஸ் தமிழ் டிவி வாங்கியிருக்கிறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் படத்துடைய ட்ரெய்லரை கூடிய சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மந்த் மிடில் ட்ரெய்லர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமாகவே ட்ரெய்லர் ரிலீஸ்க்கான அஃபீஷியல் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. திக்குவாயால் அவதிப்படுற யங்ஸ்டராக ஃபர்ஸ்ட் டைமாக சந்தானம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி என்டர்டெய்னராக உருவாயிருக்கிற இந்த படத்தில் அப்பா மகன் உறவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்திருக்காங்களாமா. இந்த படத்தில் சந்தானம் நடிப்பு ரொம்பவே பேசப்படும் அப்படின்னு படக்குழு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் சந்தானத்தோட ஜாயின் பண்ணி விஜய் டிவி புகழும் காமெடியில் பட்டையை கலப்பியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்காக சந்தானம் புகழ் ரசிகர்கள் செம்ம எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சமீபத்தில் சந்தானம் லைவ் வந்தப்ப ரசிகர்களுடைய சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தார். அப்போது தில்லுக்கு துட்டு மூணாவது பார்ட் வருமா அப்படின்னு கேட்டிருந்தப்ப அந்த வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து பல வருடங்களாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற சர்வர் சுந்தரம் ரிலீஸ் பற்றி கேட்டப்ப இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சந்தானம் சொல்லியிருக்காரு. மேலும் சபாபதி படத்தில் சந்தானம் மற்றும் புகழ் காமெடிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு ரசிகர்கள் சொன்னப்ப இது ஒரு செம்ம காமெடியான படம், டிக்கிலோன படத்துக்கு அப்புறமா இந்த காம்போ தான் அப்படின்னு தானும் இந்த படத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சந்தானம் சொல்லியிருக்காரு.